அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல் சிறப்பாக பக்ரீத்தின் சிறப்பாக கொண்டாடியாச்சு. வீடியோ எடுக்க மட்டும்தான் எனக்கு நேரம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்தேன். இன்றைக்கி காலை நாஸ்டா வந்து குறவு புட்டு, ராகி புட்டு. இந்த ராகி மாவு ஒரு டம்ளர், புட்டு மாவு. புட்டு மாவுனா எப்படின்னா, நாங்கள் வந்து பச்சரிசி மாவில் வறுக்கும் போது தேங்காய் துருவி போட்டு வறுத்து இப்படி வச்சுருப்போம். எங்கள் ஊர் பக்கம் திருநெல்வேலி பக்கம்லாம் இதுதான் புட்டு மாவு. வெறுமாவும் வறுப்போம், இது வந்து தேங்காய் போட்டு வறுத்து வச்சுக்கிடுவோம். இது அரை டம்ளர், ஒரு டம்ளர் கூரவு மாவுனா இது அரை டம்ளர் போட்டு மிதமான சூட்டில் வெண்ணி கொதிக்காமல் கை பட்டால் சூடு இருக்கிற மாதிரி அந்த வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாவை வந்து ஒரு 20 நிமிஷமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சு, ஏன்னா கூரவு மாவு வந்து ஒட்டிடும். நீங்கள் வந்து அந்த ஆறுன மிதமான சூட்டு வெந்நியை ஊற்றும் போது லைட் லைட்டாக ஊற்றி நல்லா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு இப்படி கிளறி விட்டுறணும். 20 நிமிஷம் கழித்து, இப்போ 20 நிமிஷம் ஆயிட்டு, இப்போ பாருங்கோ எவ்வளோ உதிரி உதிரியாக வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இட்லி கொப்பரை, இட்லி கொப்பரையில் தண்ணி விட்டு ஒரு தட்டில் துணி போட்டு வச்சுருவேன். துணி போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கப்போ கிளாஸோ கிண்ணமோ வச்சுக்கிடுங்க. தேங்காய் துருவியாச்சு, தேங்காய் பூ கொஞ்சம், மாவு கொஞ்சம், திரும்ப கொஞ்சம், ஒரு லேயர் தேங்காய் பூ, மாவு கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக மெதுவாக இப்படி லைட்டாக அழுத்துங்க. ரொம்ப அழுத்தாதீங்க, புட்டு வந்து கல் கணக்கு இருக்கும் பாருங்க. இதை இப்படி ஒரு தட்டு ஒரு குழியில் திரும்ப அதே மாதிரி தேங்காய் துருவல், தேங்காய் பூ, கொஞ்சம் மாவு, திரும்ப ஒரு லேயர் வந்து தேங்காய் பூ, திரும்ப கொஞ்சம் மாவு வச்சுட்டு இந்த விரலால் லைட்டாக இது ரெண்டாவது இதில் வச்சாச்சு. இப்படியே அந்த 5 கண்ணுலையும் நம்ம வந்து இந்த புட்டு மாவை வச்சு கூரவு புட்டு செய்ய போகிறோம். இது ஒரு ஆள் 2 புட்டு தின்னாலே, 2 கிண்ணம் புட்டு தின்னாலே போதும். இப்படி எல்லா மாவுலையும் வச்சுட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு கூரவு போட்டு ரெடி ஆயிரும். இதுக்கு பழம், நாட்டு சக்கரை, தேங்காய் பால், மட்டன் குழம்பு, இப்படி ஏதாவது நம்ம தேவைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். கூரவு போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாம், சுகர் வச்சு சாப்பிடலாம், தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவலில் நீங்கள் பால் எடுத்தும் சாப்பிடலாம். அதுவும் ராகி மாவு போட்டில் நீங்கள் தேங்காய் பால் அதில் லைட்டாக மிதமான சூட்டில் கட்டியாக பால் எடுத்து ஊற்றி சாப்பிட்டா கூட அது வந்து சத்து. தேங்காய் வந்து நம்ம வந்து சூடுபடுத்தாமல் பச்சையாக பால் எடுத்து சாப்பிடும்போது வாயில் உள்ள புண்ணெல்லாம் ஆறும், குடல் புண்ணுகளையும் ஆற்றும். தேங்காய் பாலுக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ இது இருக்குது பாருங்கள். 2 இது சாப்பிட்டா போதும். சுட சுட ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து தேங்காய் பாலோ நாட்டு சர்க்கரையோ இல்லை சுகரோ போட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இது இன்றைக்கி காலை நாஸ்டா ஹெல்த் ஃபுட்டு, இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. என் சேனலை வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தினம் நீங்கள் வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.